ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் தாவர குடும்பத்தில் வரக்கூடிய பாசியல் என்று அழைக்கக்கூடிய ஒரு வகையான தாவரங்களை பற்றி நாம் பார்க்கலாம். மலை புவியில் உள்ள பல வகை உயிரினங்களுக்கு உயிரோட்டத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இந்த மலைக்கு பின் நம்மை சுற்றி சூழ்நிலையில் ஏற்படும் சில மாற்றங்களை நீங்கள் கவனித்ததுண்டா? அதாவது வீட்டு மாடியின் தரையில் ஏற்படக்கூடிய வழுக்கும் தன்மை, வீட்டு சுவரில் தோன்றும் பச்சை திட்டுக்கள், பசுமை படர்ந்த குளம் குட்டைகள், நம் வீட்டில் உள்ள நீர்த்தொட்டியை அடிக்கடி சுத்தம் செய்வது, மழைக்கு பின் இப்படிப்பட்ட மாற்றங்கள் எப்படி உருவாகிறது, எதனால் உருவாகிறது என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? ஆமாங்க, இதற்கு காரணம் பாசிகள். சாதாரணமாக நாம் ஒரு தாவரத்தை பார்த்தோம் என்றால் அதற்கு வேர், தண்டு, இலை, கிளைகள், காய், கனி, பூ இப்படிப்பட்ட பல்வேறு பாகங்கள் காணப்படும். ஆனால் நாம் தற்போது பார்க்கக்கூடிய பாசிகளில் இது போன்ற எந்த வேறுபாடும் காணப்படுவதில்லை. அதாவது தண்டு, இலை, வேர் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் தாவர உடலானது ஒரே மாதிரியாக காணப்படும். பாசிகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவிற்கு பாசியல், அதாவது ஆங்கிலத்தில் ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி என்று அழைக்கப்படும். எஃப்இ பிரிட்ஜ், எஃப்இ ரவுண்ட், ஆர்இ லீ, எம்ஓ பார்த்தசாரதி, எம்எஸ் ரந்தாவா, ஒய் பரத்வாஜா, விஎஸ் சுந்தரலிங்கம், டிவி தேசிகாச்சாரி போன்றோர் குறிப்பிடத்தக்க பாசியலின் வல்லுநர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது சயின்டிஸ்ட் என்று கூறுவார்கள் அல்லவா, அவர்கள் தான். இவர்களில் எம்ஓ பார்த்தசாரதி இந்தியாவில் பல்வேறு புதிய பாசி இனங்களை கண்டுபிடித்ததால் அவர் இந்தியா பாசியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பாசிகள் பல்வேறு வாழிடங்களில் வளரக்கூடிய ஒரு தற்சார்பு உயிரி ஆகும். அதாவது தற்சார்பு உயிரி என்றால் தமக்கு தேவையான உணவை தாமே ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தயாரிக்கக்கூடிய தாவரங்கள், அதான் நம்ம தற்சார்பு உயிரிகள் என்று அழைப்போம். ஸோ பாசிகள் அனைத்துமே தற்சார்பு உயிரினங்கள். ஃபர்ஸ்ட்ல நம்ம அந்த பாசிகள் எங்கெல்லாம் வளருன்னு பார்ப்போம். பெரும்பாலான பாசிகள் கடல் நீரில் வாழக்கூடியவை. எடுத்துக்காட்டு சர்காசம். சுத்தமான நன்னீரில் வாழக்கூடிய பாசிகள் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு ஊடோகோனியம். சில பாசிகள் நிலத்தில் வாழக்கூடிய தன்மை கொண்டது. எடுத்துக்காட்டு வௌசீரியா. சில பாசிகள் மற்ற விலங்குகளின் மீது ஒட்டி அக உயிரிகளாக வாழ்கின்றன. எடுத்துக்காட்டு குளோரல்லா என்னும் பாசி ஹைட்ரா மற்றும் கடற்பஞ்சுகள் விலங்குகளின் மீது அக உயிரிகளாக வாழ்கின்றன. இதற்கு எண்டோசாயிக் என்று அழைப்போம். அதுபோல கிளாடோபோரா, கிறிஸ்பேட்டா போன்ற பாசிகள் மெல்லுடலிகளின் ஓடுகளின் மீது வாழக்கூடிய தன்மை கொண்டது. சில பாசிகள் கடுமையான சூழ்நிலையில் வாழும் தகவமைப்பை பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டு டுனாலியல்லா, சலைனா என்ற ஒரு வகையான பாசிகள் உப்பளத்தில் வளரும் தன்மை கொண்டது. அதாவது உப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் வாழும் தன்மை கொண்டது. இதனை நாம் ஆங்கிலத்தில் ஹோலோஃபைட்டிக் ஆல்கே என்று அழைப்போம். பனிப்பாறைகளில் வளரக்கூடிய பாசிகளும் காணப்படுகிறது. இதனை குளிர் நாட்ட பாசிகள், அதாவது கிரையோபைட்டிக் ஆல்கே என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு கிளாமிடாமோனஸ் நிவாலிஸ். இந்த பாசிகள் பனி நிறைந்த மலைகளில் வளர்ந்து பனிக்கு ஒரு சிகப்பு நிறத்தை தருகிறது. இன்னும் சில பாசிகள் நீர் தாவரங்களின் மீது தொற்றி வாழக்கூடியதாக காணப்படுகிறது. அதாவது ஆங்கிலத்தில் எபிஃபைட்டிக் ஆல்கே என்று அழைப்பார்கள். எடுத்துக்காட்டு போலியோஹியட் என்ற பாசிகள் நீர் தாவரங்களின் மீது ஒட்டி வாழக்கூடிய பாசிகள். இப்படி பாசிகள் பல்வேறு வாழிடங்களில் வளரக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. அடுத்ததாக பாசிகளினுடைய பொது பண்புகள்.
ஒவ்வொரு பாசிகளும் அளவு வடிவம் அமைப்பு ஆகியவற்றில் பெரிதும் வேறுபட்டு காணப்படுகிறது. முதலில் அதனுடைய உடலை அடிப்படையாக வைத்து காணக்கூடிய பல்வேறு வகையான பாசிகளை நாம் பார்க்கலாம். அதில் ஒரு செல் அமைப்பு கொண்ட நகரும் தன்மை கொண்ட பாசிகள், அதாவது அவனுடைய உடல் அமைப்பு வந்து ஒரே ஒரு செல் மட்டும்தான் காணப்படும், நகரும் தன்மை கொண்டது, அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்லக்கூடிய தன்மை கொண்ட பாசிகள். எடுத்துக்காட்டு கிளாமிடாமோனஸ். இந்த கிளாமிடாமோனஸிற்கு ஒரே ஒரு உடம்பில் ஒரே ஒரு செல் மட்டும்தான் காணப்படும், இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கசை இலைகள் மூலமாக நகரும் தன்மை கொண்டது. இரண்டாவது, ஒரு செல் அமைப்பு கொண்ட நகரும் தன்மையற்ற பாசிகள். இதற்கும் உடம்பில் ஒரே ஒரு செல் தான் காணப்படும், ஆனால் நகரும் தன்மையற்றது, நிலையாக ஒரே இடத்தில் தனது வாழ்நாளை முடிக்கக்கூடிய பாசிகள். எடுத்துக்காட்டு குளோரெல்லா. காலனி அமைப்பு கொண்ட நகரும் தன்மை கொண்ட பாசிகள், அதாவது காலனி என்றால் கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கொண்ட பாசிகள். இந்த கூட்டமாக வாழக்கூடிய பாசிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கூட்டமாக நகரும் தன்மை கொண்டது. எடுத்துக்காட்டு வால்வார்ஸ். இந்த பாசிகள் கூட்டமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்லும் தன்மை கொண்ட பாசிகள். காலனி அமைப்புடன் நகரும் தன்மையற்ற பாசிகள். இங்கு பாசிகள் கூட்டமாக வாழும் ஆனால் நகரும் தன்மையற்றது, ஒரே இடத்தில் தனது வாழ்நாளை முடிக்கக்கூடிய பாசிகள், எந்த இடத்தில் பிறந்ததோ அதே இடத்தில் கடைசி வரை இருக்கக்கூடிய பாசிகளைத்தான் நகரும் தன்மையற்ற பாசிகள் என்று அழைப்போம். எடுத்துக்காட்டு ஹைட்ரோடிக்டியான். இந்த பாசிகள் வந்து ஒரே இடத்தில் நிலையாக இருந்து கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கொண்டவை. வவுச்சீரியா என்ற ஒரு வகையான பாசிகள் குழல் வடிவில் காணப்படுகிறது, அதனுடைய உடல் வந்து குழல் வடிவில் காணப்படும். எடுத்துக்காட்டு வவுச்சீரியா. கிளைத்தலற்ற இலை வடிவம் கொண்ட பாசிகள், அதாவது கிளைகள் எதுவும் இல்லாமல் நீண்ட இலை வடிவத்தில் காணப்படுகிறது, ரிபன் மாதிரி நீண்டு காணப்படும் அது மாதிரியான பாசிகள். எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. அது மாதிரி கிளைத்த இலை வடிவம் கொண்ட பாசிகள், அதாவது கிளைகள் காணப்படும், நீண்ட ரிபன் மாதிரி இருக்கக்கூடிய உடலத்தில் கிளைகளுடன் காணப்படும். எடுத்துக்காட்டு கிளாடோஃபோரா. வட்டு வடிவத்தில் காணக்கூடிய பாசிகள் காணப்படுகிறது, எடுத்துக்காட்டு கோலியோகீட். இந்த பாசிகள் வட்டு வடிவில் காணப்படும். இரு வடிவ உடலம் கொண்ட பாசிகள், அதாவது இரண்டு வடிவங்கள் இணைந்து காணக்கூடிய பாசினங்கள். எடுத்துக்காட்டு ஃப்ரிட்சியெல்லா என்ற பாசிகள் இரு வடிவங்களில் தன்னுடைய உடலத்தை கொண்டு காணப்படும். இலை வடிவத்தில் காணக்கூடிய பாசிகள் காணப்படுகிறது, இலை போன்ற வடிவத்தில் காணப்படும். எடுத்துக்காட்டு அல்வா என்று அழைக்கக்கூடிய பாசிகள். அடுத்ததாக கெல்ப் எனப்படும் ராட்சத கடல் பாசிகள், எடுத்துக்காட்டு லாமினேரியா. இப்படி பாசிகள் ஒரு செல் உடலிலிருந்து பல செல் உடல் அமைப்பு கொண்ட ராட்சத கடல் பாசிகள் வரைக்கும் பல்வேறு வகைகளில் காணப்படுகிறது. நீல பசும் பாசிகளை தவிர மற்ற பாசிகள் அனைத்தும் மெய் உட்கரு உயிரிகளாகும், அதாவது இந்த நீல பசும் பாசிகளை தவிர மற்ற எல்லா பாசிகளுக்கும் உண்மையான உட்கரு காணப்படும், நம்ம ஆங்கிலத்தில் யூகாரியாட்டிக் ஆர்கனிசம் என்று அழைப்போம். பாசிகளின் உடலானது திசு தொகுப்பு வேறுபாடு காணப்படுவதில்லை. நான் முதலில் கூறியவாறு இந்த பாசிகளுக்கு வேர் தண்டு இலை பூ காய் கனி என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் இதனுடைய உடல் அமைப்பு காணப்படுகிறது. ஸோ இதில் வந்து எந்த திசு வேறுபாடும் காணப்படுவது இல்லை, எல்லா திசுக்களும் ஒரே மாதிரியாக காணப்படும். பெரும்பான்மையான பாசிகளில் தாவரங்களைப் போன்று செல் சுவர் செல்லுலோஸ் மற்றும் ஹெமி செல்லுலோஸ் என்ற பொருட்களால் ஆனது.
டயாட்டம்ஸ் என்று அழைக்கக்கூடிய பாசிகளில் சிலிக்காவால் ஆன செல் சுவர் காணப்படுகிறது. அதுபோல கேரா என்று அழைக்கக்கூடிய பாசிகளில் கால்சியம் கார்பனேட்டால் ஆன செல் சுவர் காணப்படுகிறது. பாசிகளின் செல்லுக்குள் சவ்வுனால் சூழப்பட்ட உட்கரு, பசுங்கணிகம், மைட்டோகாண்ட்ரியங்கள், எண்டோபிளாசவலை, கோல்கே உறுப்புகள், பயிர் நாயில்கள் போன்ற சவ்வுனால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளும் காணப்படுகிறது. அடுத்ததாக பாசிகளினுடைய இனப்பெருக்கம். பாசிகள் உடல இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பால் இனப்பெருக்கம் என மூன்று முறைகளில் இனப்பெருக்கம் அடைந்து தங்களுடைய சந்ததிகளை பெருக்கிக் கொள்கிறது. பாசிகள் பொதுவாக இருபுலவுறுதல் முறை, துண்டாதல் முறை, மொட்டு விடுதல் முறை, சிறு குமிழ் மொட்டுகள், உறக்க நகரா வித்துகள், கிழங்குகள் போன்ற பல்வேறு வகைகளில் தனது உடல இனப்பெருக்கத்தை மேற்கொள்கிறது. இரு புலவுறுதல் முறை பொதுவாக ஒரு செல் உயிர்களில் நடைபெறுகிறது. அதாவது இந்த ஒரு செல் உடலம் குண்டலில்லா முறையில் பகுப்படைந்து இரு செய் செல்களை உருவாக்குகிறது. ஒரு செல் உடைந்து இரண்டு செய் செல்களை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு கிளாம்டாமோனஸ். துண்டாதல் முறையானது உடலத்தின் துண்டான பகுதி புதிய தாவர உடலமாக வளர்ச்சியடைதல். அதாவது தாய் உடலானது உடைந்து சிறு சிறு துண்டுகளாக மாறுகிறது. அந்த சிறு சிறு துண்டுகள் வளர்ந்து புதிய செய் செல்களை அல்லது தாவரத்தை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு யுலோத்ரிக்ஸ். மொட்டு விடுதல் என்றால் பாசிகளின் பக்கவாட்டில் மொட்டுகள் தோன்றி இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறது. எடுத்துக்காட்டு புரோட்டோ சைஃபான். சிறு குமிழ் மொட்டுகள் என்றால் ஆப்பு வடிவமுடைய மாறுபாடடைந்த கிளைகள். இந்த கிளைகள் வந்து புதிய தாவரத்தை உருவாக்குகிறது. உறக்க நகரா வித்துகள் என்றால் தடித்த சுவருடைய பல ஆண்டுகள் வாழக்கூடிய வித்துகள். அந்த வித்துகளை சுற்றி ஒரு தடித்த உறை காணப்படும். அதற்கு சாதகமான சூழ்நிலை வந்தவுடன் அந்த உறை உடைந்து புதிய தாவரத்தை உற்பத்தி செய்கிறது. எடுத்துக்காட்டு பித்தோபோரா என்ற ஒரு வகையான பாசிகள் உறக்க நகரா வித்துக்கள் மூலம் தங்களுடைய சந்ததியை உற்பத்தி செய்கிறது. கிழங்குகள் மூலமாக தங்களுடைய சந்ததிகளை உற்பத்தி செய்யக்கூடிய பாசிகள் கேரா என்ற பாசிகள். இது தன்னுடைய உடலத்தின் அடிப்பகுதியில் உள்ள கணுவில் தோன்றுகிறது. அதாவது உணவை சேமிக்கும் அமைப்புகளாக தோன்றக்கூடிய அந்த கிழங்குகள் புதிய தாவரத்தை உருவாக்கும் தன்மை கொண்டது. பாசிகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் பல்வேறு வகையான வித்துக்களை உற்பத்தி செய்து புதிய தாவரங்களை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு இயங்கு வித்துக்கள். இந்த இயங்கு வித்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய பாசிகள் ஊடோகோனியம். அடுத்ததாக நகரா வித்துக்கள். வவுச்சீரியா என்ற பாசிகள் இந்த நகரா வித்துக்களை உற்பத்தி செய்து தங்களுடைய சந்ததியை உருவாக்குகிறது. சுய வித்துக்கள். குளோரல்லா என்று அழைக்கக்கூடிய பாசிகள் சுய வித்துக்களை உற்பத்தி செய்து தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குகிறது. ஹிப்னோஸ்போர். கிளாமிடாமோனஸ் என்ற பாசிகளில் இந்த வகையான ஹிப்னோஸ்போர் வகையான கிளாமிடாமோனஸ் நிவாலிஸ் என்ற ஒரு வகையான பாசிகளில் ஹிப்னோஸ்போர் வகை பாலிலா இனப்பெருக்கம் காணப்படுகிறது. கடைசியாக நான்கமை வித்து பாலிசைஃபோனியா என்று அழைக்கக்கூடிய ஒரு வகையான பாசிகளில் இந்த நான்கமை வித்து வகையான பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இப்படி பல்வேறு வகைகளில் பல்வேறு வகையான வித்துக்களை உற்பத்தி செய்து தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குகிறது. மூன்றாவது முறை பாலினப்பெருக்க முறை. இந்த பாலினப்பெருக்க முறை பாசிகளில் மூன்று வகைகளில் நடைபெறுகிறது. முதலில் ஒத்த கேமிட்டுகளின் இணைவு. அதாவது ஒத்த கேமிட்டுகளின் இணைவு என்றால் புற அமைப்பிலும் செயலிலும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய கேமிட்டுகள்
இணைந்து உருவாகக்கூடிய பாலின பெருக்கத்திற்கு ஒத்த கேமிட்டிகளின் இணைவு என்று பெயர். எடுத்துக்காட்டு யுலோத்ரிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய பாசிகளில் இந்த ஒத்த இணைவு முறை காணப்படுகிறது. இரண்டாவது சமமற்ற கேமிட்டிகளின் இணைவு. இந்த முறையில் புற அமைப்பு அல்லது செயலில் வேறுபட்டு காணக்கூடிய இணைவு முறை. அதாவது ஒன்றில் புற அமைப்பில் வேறுபட்டு காணப்படும் ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் புற அமைப்பில் வேறுபட்டு காணப்படும் அல்லது செயலில் வேறுபட்டு காணப்படும். இப்படி ஏதாவது ஒரு வேறுபாட்டில் கேமிட்டிகள் இணைவு நடைபெற்றால் சமமற்ற கேமிட்டிகளின் இணைவு என்று பெயர். எடுத்துக்காட்டு பாண்டோரினா என்ற பாசிகளில் சமமற்ற கேமிட்டிகளின் இணைவு காணப்படுகிறது. மூன்றாவது முட்டை கருவுறுதல். அப்படி என்றால் புற அமைப்பிலும் செயலிலும் வேறுபட்டு காணக்கூடிய கேமிட்டிகளின் இணைவு. இங்கே ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் புற அமைப்பிலும் செயலிலும் வேறுபட்டு காணப்படும். ஸோ இது மாதிரியான இணைவிற்கு முட்டை கருவுறுதல் என்று பெயர். எடுத்துக்காட்டு சர்காசம். பாசிகளில் காணக்கூடிய நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளை பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை குளோரோஃபைசி, சாந்தோஃபைசி, கிரைசோஃபைசி, பேசில்லோ ரியோஃபைசி, கிரிப்டோஃபைசி, டானோஃபைசி, குளோரோமோனோடினியே, யூக்ளினோஃபைசி, பியோஃபைசி, ரோடோஃபைசி மற்றும் சயனோஃபைசி. பாசிகள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக பல்வேறு உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறது. அவற்றில் குறிப்பாக தரசம், கொழுப்பு, லியூகோசின் மற்றும் எண்ணெய். இது போன்ற பொருட்களை ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தயாரித்து உடலத்தில் சேமித்து வைக்கிறது.